அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தேவர்மாய் வீரபத்ரன். இந்த பதிவில் இரு ஊர்களின் அவலங்களை தங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு கர்ப்பிணி பண்ணு இன்னைக்கு பெருசு வழியில் குடிச்சா, எங்க வீட்டுல இருக்கிறாங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் கதிரி அழுகுறங்க அண்ணா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு உசுறு போற மாதிரி இருக்குது, எங்கனால தாங்க முடியாது. டைமுக்கு வாத்தியாருங்களும் வர முடியறதில்ல, வாத்தியாருங்க வர்றாங்க டெய்லியும், தண்ணி வந்துட்டா வர்றதில்ல. பிள்ளைங்களுக்கு படுப்பு மிஸ்டேக் ஆகுது, நம்ம சித்திரவதையா இருக்குது. ஒரு பஸ் போய் வெளியூர்ல நாங்க எங்களுக்கு இப்ப எனக்கு படிக்க தெரியாது. நான் போய் கேட்டா எந்த ஊருக்குப்பா பஸ் போகுது அண்ணா அப்படின்னு கேட்டா, அந்த அண்ணா ரோட்டுக்கு தாம்மா போகுது அப்படின்றாங்க. இந்த வேளாண்மட்டி கிராமத்திலேயே இருந்து நாங்கள் செத்து போகிறோம், யாரும் வந்து எங்களை பார்க்காதீங்க. அத்தான் உரம் ஆத்தாங்கரையில் வச்சுக்கிட்டு நாங்கள் துடி துடிச்சு கதிரி அழுகிறது யாருக்கும், அங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஈரோடு மாவட்டத்தில் யாருக்கு தெரியும் நாங்கள் கத்தி அழுந்து அழுகிறது? இங்கே ஊரே பூரா நாங்கள் அழுந்து கதறோங்க. என் பேர் மாதேசன். நான் ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் வேளாம்பட்டி மட்டி மரதலிங்கிற ரெண்டு கிராமம் இருக்குங்க. ரெண்டு கிராமத்தில் வந்து சுமார் ஒரு 800 பேருக்கு மேலே வசிச்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த பர்கூர்லேருந்து கொள்ளைகால் போகிற வழியில் வந்து அந்த சாலையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து 8 கிலோமீட்டரு வனசாலையாக இருக்குங்க. எந்த பொருள் எடுத்துகிட்டு போனாலுமே இந்த விலை பொருள் கொண்டு போகிறதுக்குமே எதுக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த தண்ணியினால் மணியாச்சி பள்ளம் வந்து இந்த பள்ளத்தில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணி வந்து ஃபுல்லாக வருது, அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஊரில் ரெண்டு சைடும் ஆற்று இருக்குங்க. பள்ளத்தில் வந்து தண்ணி வந்துட்டால் ஒரு பிரசவத்துக்கு வந்து எங்கே போனாலும் வந்து பள்ளத்தை கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து அதுதான் ரெண்டு சைடு பள்ளம் வந்துட்டால் எங்கேயும் போக முடியாதுங்க. தீவு மாதிரி தான் இருக்குங்க. எந்த பொருள் வாங்குறதுக்கு போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஒரு திடீர்னு ஒன்று ஹார்ட் அட்டாக்னாலும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணி தாண்டி இதில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஒன்றுமே பண்ணல. பூசை போட்டு போனாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் வந்து எந்த வேலையும் நடக்கலை. எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாலம் கட்டி கொடுத்து இந்த ரோடு போட்டு கொடுத்தானா ரொம்ப வசதியாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமைச்சரெல்லாம் வந்திருந்தாங்க, வந்து எல்லாம் செஞ்சு தரோன்னாங்க, ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஏதோ இந்த வாட்டியாவது வந்து எங்களுக்கு வந்து விடிவலை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. என் பேர் சரஸ்வதிங்க. எத்தனையோ எம்எல்ஏ அங்கே வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, எம்எல்ஏங்கெல்லாம் வந்து சொன்னாங்க போட்டுத்தார்னு பூசு பண்ணி விட்டு போனாங்க. ஆர்வம் கடைசியில் வந்து பார்க்கல எங்களை. எங்கள் வீட்டில் ஒரு கர்ப்பிணி பண்ணு இன்னைக்கு பெருசு வழியில் குடித்தா, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் கதிரி அழுகுறங்க அண்ணா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு உசுறு போகிற மாதிரி இருக்குது, எங்கனால் தாங்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தருக்கு அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்படி நடந்தால் நீங்கள் என்ன துடி துடிக்குவீங்களோ தெரியாது எங்களுக்கு. எங்கள் இடத்துலேருந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் முடிஞ்ச அளவுக்கு நினச்சி பாருங்க. எங்களுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. தயவு செஞ்சு எங்களுக்கு பாலம் கட்டித்தாந்தாவணும், ரோடு போட்டு கொடுத்தாவணும். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு வாத்தியாருங்க வர முடியறதில்ல. எங்கள் பிள்ளைங்களுக்கு வாத்தியாருங்க வந்தால் ஆறு வந்துடுது, வளைச்சிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுறது?